சோ தாய் கருணை சுமக்கிறார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்மளை சுமக்கிறது சொல்றோம். ஆனா ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சியில பங்கு வகிக்கிற வகையில நம்ம வளர்ச்சியை பார்த்து எப்பவுமே பெருமிதம் கொள்வாங்க அப்படின்னா அது ஆசிரியர்னால மட்டும்தாங்க முடியும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை சந்திக்கிறதுல நம்ம மகிழ்ந்த யூடியூப் சேனல் ரொம்ப பெருமிதம் கொள்வோம். அதுவும் போய்த்தா நம்மள அண்ணை மகளிர் உயர்நிலை பள்ளியில படிச்ச மாணவி தான் நான். நான் என்னோட ஆசிரியரை திரும்ப பார்க்க வந்திருக்கேன். என்னோட வளர்ச்சிக்கு ஒரு பங்கு வகிச்ச ரங்கநாயகி சந்திக்க வந்திருக்கோங்க. நான் என்னோட ஆசிரியரை சந்திக்க வந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஆசிரியரை சந்திக்க அவருடன் காத்திருப்பீங்க. எங்க புனிதாமலா அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளியில முன்னாள் மாணவர்கள்லாம் இணைச்சு திரும்பவும் நாங்கள் பள்ளியோட அனுமதி வீட்டில் சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் உரையாடலை பார்ப்போமா? மிஸ், நாங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்ததுல எல்லாருக்கும் அப்புறம் பார்த்துல இருக்க ரொம்ப மகிழ்ச்சி தான். மிஸ், நீங்களே மாதிரி நிறைய வளர்ச்சி மிக்க மாணவிகளை உருவாக்கியிருக்கீங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை நார்த் ஈஸ்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். மிஸ் மும்பையில் ஏரிங் சரி சாஃப்ட்வேரில் போட்காஸ்டில் ரேடியோ ஜாக்கியாகவும், அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மை ஹீரோ டைரி யூடியூப் சேனலில் என்னோட டேலண்ட்டை கொண்டு வர மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். மிஸ் அதுக்கு முழு காரணம் உங்களை மாதிரி ஆசிரியர்களோட ஒத்துழைப்போட ஆரம்பிச்சிருக்கேன். மிஸ் அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த முன்னாள் மாணவர் சங்கங்களை பற்றி உங்களோட சில உரையாடலாம் கேட்கலாம். மிஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அதாவது குழந்தைன்னு நீ சொன்ன மாதிரி தாயின் கருவுன்னு ஆரம்பிச்சுல சொன்ன, அப்போ அந்த பயத்துல சொன்ன அந்த கருவு அந்த குழந்தை பிறந்து அந்த வளர்ச்சி பார்க்கறதுல தாய் தகப்பனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆசிரியர்கள் கிட்ட படிச்சார்ல உங்க அதுவரை நாங்க உங்களை குழந்தைகளை தான் பார்ப்போம். இங்க கிட்ட வரப்போம் வீட்டுல இருக்கிறவருக்கு அம்மா அப்பா இங்க வந்தா எங்க கருத்துல நீங்க வந்தாதீங்க. ஸோ உங்க வளர்ச்சி பார்க்கறதுல எங்களுக்கு சந்தோஷம். எல்லா குழந்தைகளுமே வரும்போது இந்த பெஸ்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. பல்வேறு ஏற்பட்ட குடும்ப சூழ்நிலைகள் நான் இடைநிலை ஆசிரியர் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் எலிமெண்ட்ரி செக்ஷன் வரப்போம் என்னென்ன ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் உண்டு. அம்மா இல்லாம அப்பா அம்மா சகோதரிகள் சகோதரர் அதுக்குள்ள வீட்டுல வேலை ஃபுல்லா செஞ்சுட்டு வரோம். சில நேரத்துல எப்படி அம்மா வந்து குழந்தைகளை கவனிக்கிறோம் அது மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு டீச்சரா இல்லாம அம்மாவா இருந்து அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு டீச்சருக்கு இருக்கு. சொன்னா நம்ம மறந்துருப்போம். அதனால அவங்களுக்கு பிரயோஜனம்.
கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ நான் என்ன எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நான் என்னோட அனுபவத்தை மட்டும் சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல வந்து உட்காந்து நம்ம அந்த பேரை பேசுறதுல நேரம் இருக்கு. சும்மா இப்ப நீங்க வந்ததுனால இந்த அனுபவத்தை மட்டும் சொல்றேன். அதனால மாணவர்கள் வந்து ஒரு ஆசிரியரையும் ரொம்ப ஆசிரியரா கண்டிப்பானாங்களா அப்படின்னு பார்க்கணுன்ற அவசியம் என்னோட அந்த உங்களுக்கு அது தெரியும். நிறைய மாணவர்கள் இது மூலமா நம்ம பள்ளியோட பணியில வந்து இணைந்து செயல்படுறாங்க.